விதவிதமான நெட்வொர்க்கர் இருப்பாங்க. அதில் முதல் வகையான நெட்வொர்க்கர் வந்துட்டு சந்தேகம் வரும், எல்லாத்துலேயும் சந்தேகம் வரும். இது நல்ல கம்பெனியா, இது நல்ல பிஸ்னஸா, இதில் பணம் சம்பாரிச்சு முடியுமா, டவுன்லைன் வந்தாலும் கூட ஸ்டிக் ஆவாங்களா, இப்படின்னு நமக்கு எங்கே எடுத்தாலும் அவனுக்கு சந்தேகமாக இருக்கும். அவன் என்ன தொழில் செய்தானோ அதில் சந்தேகப்படுவான், சந்தேகப்பட்டுட்டே இருப்பான். இந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவன் மூவ் பண்ணுறதே பயந்து 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 மூவ் பண்ணுவான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவனால் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை வந்து இறங்கி செய்கிறதோ நடக்கிறதோ நடக்கும். இவனுக்கு நம்பிக்கையே இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் அவனுக்கு ஒரு பயம் வந்துட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அவன் எங்கேருந்து முன்னேற முடியும், முன்னேறது கஷ்டம். சந்தேகம் ஒவ்வொரு விஷயத்துலையும் படுறவன் பிஸ்னஸில் கம்பெனியில் அதில் செட் ஆகிறதும் இதில் ஜெயிக்கிறதும் கஷ்டம். அடுத்த ஒரு டைப்பான நெட்வொர்க்கரை வந்துட்டு ப்ரோக்ரேஷன் நெட்வொர்க். எதுனாலும் சரி, நாளைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன், நான் ஒரு நாள் பண்ணி காட்டுவேன், ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுவேன். அந்த ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் அதை நோக்கி தான் அவனோட பயமாக இருக்க தவிர இன்றைக்கி பண்ணணும், இப்போ பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படின்னு இருக்காது. அப்புறம் கேட்டால் அதுக்கு ஒன்று சொல்லுவான், எதுன்னு செஞ்சாலும் நல்லா பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் தெரிஞ்சு செய்யணும், அதனால் நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், என்றைக்காவது ஒரு நாள் பண்ணுவேன். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் பண்ணதுக்கு இன்றைக்கி ஏதாவது பண்ணணுமே, அது அவன் மைண்டில் வரைய வராது. இந்த மாதிரி நெட்வொர்க்கர் வந்து எதை செஞ்சாலும் டிலே பண்ணிகிட்டே இருப்பான், போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பான். நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லுவான், பெறவு பண்ணலான்னு சொல்லுவான். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவன் செய்ய மாட்டான். இப்படி செய்யாத ஒருத்த வந்து நெட் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் இன்னொன்று சொல்லுவான், என்றைக்காவது ஒரு நாள் நான் சாகிறதுக்கு முன்னுக்குட்டி கண்டிப்பாக நான் இதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு. நீ சாகிறதுக்கு முன்னுக்கு செஞ்சு என்னடா ஆக போகிறது? இப்போ உயிரோடு இருக்கும்போது பிளான் பண்ணும்போது செய்யும்போது நம்ம கண் முன்னாடி என்னெல்லாம் நடக்கும், கண் முன்னாடி பார்க்கணும், இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண முடியும், இன்றைக்கி எதெல்லாம் செய்ய முடியும், அதில் ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லாட்ட நாளைக்கு 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 இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அதில் பண்ண முடியுமா, எதில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? ஸோ நீங்கள் எப்படியாப்பட்ட நெட்வொர்க்கரா, எங்கேயாவது ஒரு இடத்துல நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் பரவு பண்ணுறேன், இன்றைக்கி நேரம் சரி கிடையாது, காலம் சரி கிடையாது, மூடு இல்லை, நல்ல நேரம் இல்லை, வீட்டில் அதை சொல்லிட்டான், இன்றைக்கி வேறு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ரோக்ரேஷன் பண்ண, இந்த மாதிரி ப்ரோக்ரேஷன் பண்ணவங்க வந்துட்டு ஜெயிக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு வித விதமாக நாளைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன் இந்த வித விதமாக இருக்கணும். இவங்க லைஃப்பில் வந்து என்றைக்குமே முன்னேற்றம் வராது, பணம் வர வர வராது, ஜெயிக்க முடியாது, டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் இன்னமும் வேறு லெவலுக்கு போகவே முடியாது. அடுத்தால் வேறு டைப்பான இருக்கான என்ன பண்ணணும் அப்படின்னா, இவனுக்கு வந்து டைரெக்ஷனே கிடையாது. எங்கே போகிறான், எதுக்கு போகிறான், எந்த டைரெக்ஷனில் போகணும், எது எதை நோக்கி இவன் நடந்துகிட்ருக்கான், அந்த மாதிரி கிடையாது. என்னன்னைக்கு எது எது தேவைப்படுதோ, எது எது பிளான் பண்ணோ அன்னன்னைக்கு செஞ்சிடுவான். எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வான், எப்படிலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். இவனுக்கு ஒரே ஒரு கம்பெனி கிடையாது, ஒரே ஒரு கொள்கை கிடையாது, இவனுக்குன்னு ஒரு பாலிசி கிடையாது. பேராசூட்டுன்னு சொல்லுவாங்க, பேராசூட்டில் ஏறி அது எங்கே போய் உழுதோ அங்கே போய் உழுந்துருது, என்ன வேணாலும் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த கொள்கையும் இல்லாமல், எந்த ஒரு பிடிவும் இல்லாமல், எந்த ஒரு கோலும் இல்லாமல் நிறைய பேர் சுற்றுவான். ஆனால் நெட்வொர்க் மாற்ற நெட்வொர்க் நீங்கள் பண்ண சொல்லுவான், கோல் இல்லாமல் நான் கோல் வச்சுருப்பான், பட் அப்பப்போ மாறும். இன்றைக்கி ஒரு கோல் மாறும், நாளைக்கு ஒரு பாலும், நாளை இன்றைக்கி கோல் மாறும். இந்த மாதிரி விதவிதமாக தினிசு தினிசாக பண்ணுறவன் லைஃப்பில் வந்து இவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது, ஜெயிப்பு வராது, நினச்சா சாதிக்க முடியாது, இவன் அங்கங்கே ஸ்டக் ஆகி நிற்பான். என்ன பிளானிங் பண்ண மாட்டாங்க இவங்க அப்படின்னா, எங்கே போகிறோம், என்ன பேசுகிறோம், என்ன பேசணும், நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்ன சொல்லுவான், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டணும், அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன பிளான் பண்ணணும், சும்மா எருமாடு மேலே இவன் எங்கேயாவது முட்டிக்கிட்டு இருப்பாங்க. மாடு மாதிரி முட்டுவான், எருமாடு மாதிரி எந்த சந்தா எதுவும் இல்லாமல் எங்கே வேணாலும் போய் முட்டுறது, எதை வேணாலும் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி முட்டுறவனை வந்துட்டு எந்த கொள்கையும் இல்லாமல், எந்த பிளானிங் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல், எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு முன்னேற்றம் வராது. ஸோ எந்த மாதிரி நெட்வொர்க்கர், நீங்கள் எந்த மாதிரி நெட்வொர்க்கர் உங்களை உங்கள் குரூப்பில் பார்த்துருக்கீங்களா? அடுத்த வகையான நெட்வொர்க்கர் வந்து என்ன அப்படின்னா, இவங்க எங்கேயாவது போய் ஏதாவது கம்பெனியில் எங்கேயாவது செட் பண்ணிடுவாங்க, போன இடத்துல பயங்கர வெற்றி, சேர்ந்த இடத்துல போடு 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 போடுன்னு கூட்டம், மக்கள்
பணம் கொட்டும் கொட்டுன்னு கொட்டும். 2 மாதம் 3 மாதத்தில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக சம்பாதிச்சிருவாங்க. அப்புறம் அவன் நினச்சி விடும் இதே மாதிரி தான் காலம் ஓடும், இதே மாதிரி தான் லைஃப் ஓடும் நினைப்பான். ஆனால் எந்த வேகத்தில் சம்பாதிச்சானோ, எந்த வேகத்தில் என்ன வேலை செஞ்சு பண்ணணும், அதே வேகத்தில் வந்தது அந்தளவு புட்டுக்கிட்டு போயிடும். என்னடா இப்படி ஆகி போச்சு நம்ம லைஃப் அப்படின்னு நொந்து போயிடுவான். இவன் வந்த வேகத்தில் நிறைய சம்பாதிப்பான், ஆனால் காலம் ஃபுல்லாக சம்பாதிக்க மாட்டான். இவனுக்கு காலம் ஃபுல்லாக சம்பாதிக்கிற அந்த ஒரு திறமை இருக்காது, அந்தோட குவாலிட்டி இருக்காது. ஏதோ குருட்டம் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த சம்பாத்தியத்தை அந்த ஒரு சக்ஸஸை வந்து காலம் ஃபுல்லாக எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு இருப்பான். நிறைய பேர் வந்துட்டு தன்னோட சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதில் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த போஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டேன், அந்த போஸ்ட் பண்ணிட்டேன். உண்மையில் நெஞ்ச தொட்டு கேளுங்கடா, உண்மையில் நெஞ்ச தொட்டு. இந்த டார்கெட் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்க? சாதனையால் பண்ணிங்களா, இல்லாட்டா சொந்த காசை போட்டு பண்ணிங்களா? நெட் மார்க்கெட்டிங்கில் சொந்த காசை போட்டு பொசிஷன் அடைங்க வந்து பெரிய இல்லைடா. சொந்த காசை போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நானே கடையை வச்சுக்கிட்டு நானே வாங்கிக்கிட்டேன், ஆ நான் இவ்வளோ வியாபாரம் பண்ணிட்டேன்னா என்னடா கணக்கு இது? நம்ம லீடர் கீடர் எல்லாரும் அந்த மாதிரி தலையில் கட்டி விடுவாங்க. ஏன்னா அவனுக்கு பணம் வேணும், நீங்கள் வந்து பொசிஷன் அச்சீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு கமிஷன் கிடைக்கணும். இது இந்த குழந்தைகளுக்கு நம்ம விளையாட்டு காட்டுற வேலை மாதிரி இருக்கும் இல்லையா? குழந்தைகள் வந்து ஆ வெரி குட் வெரி குட் செஞ்சிட்டாங்க, அது ஜெயிக்கலை, அது வந்து நம்ம ஏமாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வித விதமான டெக்னிக் யூஸ் பண்ணி எவன் கழுத்து அறுத்தாது, எவனையாவது ஏமாற்றி, எவனையாவது முழுங்கா போட்டு அம்பாடு சம்பாதிப்பான், லட்ச லட்சமாக சம்பாதிப்பான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தெரியும் இவன் கதை இங்கே ஓடாது, இவன் கதை இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அவன் ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப லேட்டாக இருக்கும், அதோடு அவன் காலி. எவ்வளோ வேகமாக முன்னேறி வரணும், எவ்வளோ வேகமாக பணம் சம்பாதிச்சு வரணும், எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்காங்க. திடீர்னு பார்த்தா லட்ச லட்சமாக சம்பாதிட்டான், அப்புறம் பார்த்தா காணாமல் போயிட்டு சோத்துக்கு வழியாக இருப்பான். அந்த வரும்போது அவன் நினச்சிவிடுவான், நான் இது என் திறமையில் தான் வந்திருக்கு, நான் திறமையில் வரல, லக்கில் அந்த சந்தர்ப்பத்தில் எவன் கழுத்து அறுத்தாது, ஏமாத்தாது, ஏமாற்றி இது எல்லா நாளும் ஏமாற்றி எவ்வளோ நாள் நடக்காது. இந்த மாதிரி நெட்வொர்க் பார்த்துருக்கீங்களா? அடுத்த டைப்பான ஒருத்தன் எப்படிப்பட்ட டைப்னா, அவன் எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் ரொம்ப சரியான ஃபாலோவராக இருப்பாங்க, ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, என்ன வேலை செஞ்சாலும் செய்வாங்க, யார் என்ன பண்ணுறா, எவர் எப்படி பண்ணுறா அப்படின்னு கவனிச்சிட்டே இருப்பாங்க, ரொம்ப சீரியஸாக கேட்பாங்க. டிசிப்ளின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டிசிப்ளினும், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க, அப்படி இருப்பாங்க. இவன் காலம் ஃபுல்லாக இப்படியே இருந்துருவாங்க. அங்கே தான் இதோட சிக்கல். இது ஒரு நல்ல அறிகுறி. நம்ம நினச்ச அமைதியான இடத்துல போகிறதுக்கும் அமைதியாக கேட்குறதுக்கும் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல நல்ல விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை செயல்படுத்துறதும் அந்த விஷயத்தை செஞ்சு காட்டுறதும் 4 இடத்துல வாயை திறந்து பேசுகிறதும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும். வெறும் கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே என்ன சொல்லுவாங்க, பொட்டிப்பவன் மாதிரி அடங்கிட்டு அவங்க கூட சுற்றிக்கிட்டு, உங்கள் லீடர் கூட அவங்க கூட சுற்றிட்டு என்றைக்கு எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இப்படி இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கர் இருக்காங்க. இந்த மாதிரி நெட்வொர்க்கர் வந்து இவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் உடனே அடைகிறது ரொம்ப கஷ்டம், பல நாட்கள் பல வருஷங்கள் எடுக்கும். என்றைக்கு இவங்க உடச்சி எனக்கு இது தெரியும், நானும் பண்ணிடுவேன், நானும் ஜெயிச்சிருவேன், நானும் பேசுகிறேன், நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க ஆக்ஷன் எடுக்காங்களோ இவங்க அதுக்கப்புறம் தான் இவங்க ஜெயிக்க முடியும். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நெட்வொர்க்கர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி டைப்பாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும், இல்லைன்னு இதில் ஜெயிக்க முடியாது. அடுத்த மாதிரியான நெட்வொர்க்கர் வந்துட்டு பயங்கர எதனாலும் வந்துட்டு செஞ்சு காட்டிடுவோம், கனவுலேயே இருப்பாங்க. ஒரு நாள் ஜெயிச்சுக்கேன், நான் சென்னை செமினாரில் சொல்லியிருப்பேன், இந்த கனவே நல்லா இருக்குது, நான் அதை சாதிச்சிருவேன், கார் வாங்குகிறேன், பங்களா வாங்குகிறேன், என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இதே நினப்பில் இதை நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த கற்பனையிலே அந்த ஒரு கனவை அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துரும். ரியலாக பண்ணணும்னு தேவையில்லை, இதே போதும், இதே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு வேறு அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இது ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். எல்லா மீட்டிங் வருவாங்க, எல்லா ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க, எல்லோரையும் பாசிட்டிவாக பேசுவாங்க, ஏய் நம்ம ஜெயிச்சு காட்டணும், நம்ம ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுவோம், எப்பவும் பாசிட்டிவ், எப்பவுமே நல்ல விஷயம் பேசுவாங்க, எப்பவுமே நல்ல நல்ல ஒரு மனசுலேயே இருப்பாங்க. ஆனால் காரியம் நினைக்கும் போது ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஆக்ஷன் நடக்கும்போது வருஷ கணக்காயிரும். நிறைய பேர்லாம் நிறைய நெட் மார்க்கெட்டிங்கில் வந்து சில லீடர்ஸ், நான் எனக்கு வந்த லீடர்லாம் கேவலப்படுத்தியிருக்காங்க, நீ வெறும் மேடையில் பேச்சு பேசினு பேசுறியா, மோட்டிவேட் பண்ணுறியா, நீ ஏதாவது பண்ணிடுறியா, நீ ஏதாவது ஜெயிச்சிருக்கியா, அங்கங்கே கடைசியில் மயக்க பிடிக்கிட்டு விட்டுருவாங்க, போ நீ ஒன்றும் பேச வேண்டாம், ட்ரைனிங் கொடுக்கணும், ஓடி போயிருங்கிறது இவ்வளோ கேவலப்படணுமா? ஸோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, நான் பெருசில் வரும்ல, என்னமோ பிஹெச்டி எம்ஹெச்டி என்ன இருந்தாலும் முடிச்சுட்டு நெட்டமாக்கிலேருந்து கலக்க போகிறாங்க, கிளப்புன்னா ஒரு கலக்கில்
ஒரு டவுன் சம்பத்தியம் இல்லை, இன்கம் இல்லை. எவ்வளோ கூப்பிட்டா நாங்கள் போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் செய்கிறது. இந்த மாதிரி வெறும் பாசிட்டிவாகவும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம், கலக்கிக்கிட்டோம், எல்லாமே நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டோம். இது மாதிரி எதுவும் நடக்காது. உண்மையிலே செயலில் ஏற்படணும், அந்த ஆக்ஷன் கொண்டு வரணும், பே செக் வரணும். மாதம் மாதம் நமக்கு பே செக் வரணும், பணம் வரணும். அப்போ தான் நம்ம பண்ணுற சாதனைகள் என்னென்னு முக்கியம். இந்த மாதிரி நெட்ஒர்க்கர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த மாதிரி நெட்ஒர்க்கர் இல்லையே. அடுத்த ஒரு வகையான நெட்ஒர்க்கர் வந்துட்டு இவங்க சரியான டீம் பிளேயராக இருப்பாங்க. டீம் பிளேயர்னா டீமில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன சிஸ்டம் இருக்கோ அப்படி செய்வாங்க, என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து டீமை சப்போர்ட் பண்ணுறது ஒரு ஒரு இவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம டீமாக இருந்து செய்யாமல் இந்த விஷயத்த சாதிக்க முடியாது, நம்ம எல்லா டீமாகவும் எல்லோரும் சேர்ந்து பண்ணால் தான் சாதிக்க முடியும் அப்படி தெரியும். அதனால டீமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது, டீமுக்கு ஒரு ப்ரோக்ராம் முன்னாடி நிற்குது, எல்லோரையும் சேர்த்து கொண்டு போகிறது, எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு போகிறது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து இது ஒரு கனவாக நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி ஒரு டவுன்லைன் நமக்கு வேணும் அப்படின்னு கனவாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க கம்பெனியில் உள்ள அவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா இவங்க தான் முன்னடைந்து எல்லாம் செய்வாங்க. சேர் எடுத்து போடுறது, இன்வைட் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அது அதுக்குள்ளே ஆர்கனைசேஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தெரியும் டீம் கூட தான் போகணும், டீம் கூட சப்போர்ட் பண்ணி தான் ஜெயிக்க முடியும், எல்லாம் தெரியும். ஆனால் இவங்ககிட்ட கொஞ்சம் அக்ரஸிவ் இன்னும் தேவை. அக்ரஸிவ்னா வெறும் இதே மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காமல் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் போய் வழி நடத்தி லீடு பண்ணி இவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டத்தில் வந்து அவங்க கொஞ்சம் அக்ரெசிவாகவும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் இவங்க வந்து சக்ஸஸ் அடைய முடியும். அதர்வைஸ் இவங்க வந்து நான் நிறைய நெட்வொர்க்கில் டீமில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பயங்கர பெரிய எதிரியாக இருக்காங்க லீடர் கூட. ஏன்னா அவங்க வந்து தெளிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெளிவு வந்துடும், ஏய் இது நம்ம அநியாயம் பண்ணிகிட்ருக்கோம், அநியாயம் இல்லை, நம்ம வந்து வெறும் சிலேவ், சிலேவுன்னு என்ன சொல்லுவாங்க, அடிமை மாதிரி நடத்திட்டுருக்கோம், இது இது சரிப்பட்டு வராது, நமக்கு வந்துட்டு ஜெயிக்கணும்னா சில விஷயத்த இன்னும் முன்னாடி நின்று நம்ம லீடு பண்ணி செய்யணும். இப்போ நான் என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற லீடர்ஸ், அந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்க லீடர்ஸு, நான் எல்லாருக்கும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது, உங்களுக்கு கீழே டவுன்லைன்ஸில் லீடர்ஸை உருவாக்குங்க. லீடர்ஸ் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னால் நெட் மார்க்கெட்டிங் கம்பெனியில் சொன்ன மாதிரி லீடர்ஸ், லீடர் அந்த லீடர் நான் சொல்லலை. நெட் மார்க்கெட்டிங் நான் சொல்கிறது வந்துட்டு அவங்க ஒரு புது டீமை உருவாக்குறதும், அவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறதும், அவங்க ட்ரைனிங் கொடுக்குறதும், அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் உருவாக்கணும். நீங்கள் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் நடக்கணும், நீங்கள் இல்லாமல் ஒன் டு ஒன் நடக்கணும், நீங்கள் இல்லாமல் லாகின்ஸ் ஆகணும், நீங்கள் இல்லாமல் ட்ரைனிங் நடக்கணும், நீங்கள் இல்லாமல் மக்கள் உங்கள் நம்ம டீமு கலக்கணும். அந்த ஒரு ஜென்ரேஷன் வந்து செகண்டில் கொண்டு வாங்க. எங்கே இருந்தாலும் என்னையை கூப்பிடணும், எனக்கு மாலையை கூடணும், என்னையை பற்றி பேசணும், ஏன் செருப்பு பக்கத்தில் நீ அவன் செருப்பு போடக்கூடாது, இந்த மாதிரி கேனப்பயிலெலாம் இருக்கணும் தெரியுமா லீடர்ஸ்லாம். அவன் செருப்பு பக்கத்தில் மற்ற டவுன்லைன் செருப்பு போட்டால் என் செருப்புக்கிட்ட என்னடா மரியாதை அப்படின்னு, டேய் எங்கேருந்துடா வரீங்க, உங்களுக்குலாம் எந்த ஊருடா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சப்போர்ட்டிங் டீமை சப்போர்ட் பண்ணி டீமுக்கு கேட்டு எல்லா ப்ரோகத்துலையும் ஃபங்க்ஷன் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி கூட போனால் ஓகே. பட் அவங்க அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப இமீடியட்டாக ஸ்ட்ராங் ஆகணும். இதை வந்து ஒன்று லீடராக பார்த்து கரெக்டாக அவங்களெல்லாம் அடிமை பண்ணி யார் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகுது புஷப் பண்ணணும், அல்லது அவங்களா பண்ணணும். அடுத்த வகையான ஒரு லீடர் வந்து ஒரு நெட்வொர்க் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவன் எப்போனாலும் சரி எதனாலும் சரி பிளான் பண்ணி படித்து தெரிஞ்சு பண்ணுவாங்க. இவங்களுக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா அதுக்கு தகுந்தபடி பிளான் பண்ணுவாங்க. ப்ரோக்ராத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும், ப்ரோக்ராத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும், ப்ரோக்ராம் எப்படி பிளான் பண்ணும், எப்படி யாரை பார்க்கணும், எங்கேருந்து செட் பண்ணணும், இப்படி எல்லா பிளானிங்கும் செட் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. இவங்க ப்ரோக்ராம் கரெக்ட் டைத்துக்கு ஸ்டார்ட் ஆகும், கரெக்ட் டைத்துக்கு முடியும், சம்மந்தப்பட்ட ஆளுகள் சம்மந்தப்பட்ட வகையில் அழகான அவங்கள இன்வைட் பண்ணுறது எப்படி, அவங்கள எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், எல்லா விஷயமும் வந்து இவங்க பண்ணுவாங்க. இவங்ககிட்ட எல்லா டூல்ஸ் இருக்கும், டெக்னிக்ஸ் இருக்கும், ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், முதல்ல யார் அவரை இப்போ எந்தெந்த விஷயத்தை பேசுவா, எவ்வளோ நேரத்தில் பேசுவா, எவ்வளோ எஃபெக்டிவாக பேசுவா, டைமிங் இருக்கும். எவனோ ஒருத்தர் வந்து மைக்கை பிடிச்சா மணி கணக்காக போயிட்டு அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. இவங்க எல்லாம் பெரிய பிளானாக இருப்பாங்க. ஒருத்தன் எவ்வளோ பேரை இன்வைட் பண்ணும், எந்த மாதிரி ஹால் புக் பண்ணும், எவ்வளோ கூட்டம் எவ்வளோ வருவோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் ஃபுல்லாக எப்படி நடக்கும், ட்ரைனிங் செமினாருக்கு அப்புறம் ஒன் டு ஒன் எப்படி நடக்கும், அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் எப்படி எப்படி ஃபாலோ நடக்கும், அதுக்குள்ளே அதுக்குண்டான என்னென்ன ஸ்டெப்ஸ் உண்டு, அதுக்கு செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுவாங்க,
எல்லாமே எல்லாமே இவங்களோட சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், எல்லாமே பிளானிங்காக இருக்கும், ஆஸ் பர் பிளான் பர்ஃபெக்டாக நடப்பாங்க. இந்த மாதிரி நெட்வொர்க்கர் வந்து ஈஸியாக ஜெயிப்பாங்க.